ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு சற்று முன் வெளியிடப்பட்டுள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பது தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதே மாதிரி ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் இலவச பொருட்கள், இலவச மானியம், இலவச ஊக்கத்தொகை, அதனைத் தொடர்ந்து வெள்ள நிவாரணத் தொகை என அனைத்து இலவசமான தகவல்களையும் இலவசமான அறிவிப்பும் தெரிஞ்சு கொள்ள கீழே இருக்க சிறப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் December 3 மற்றும் 4 தேதிகளில் வீசிய மிக்சம் புயல் காரணமாக சென்னை மாவட்டத்தில் கடுமையான மழைப்பொழிவு ஏற்பட்டது. மேலும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் குறிப்பிட்ட சில பகுதிகளிலும் வரலாறு காணாத மழைப்பொழிவு ஏற்பட்டது. கடுமையான பாதிப்புகளும் ஏற்பட்டது. இதற்கிடையேதான் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவித்தொகை வழங்குவது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், தலைமைச் செயலர்கள் உட்பட அனைவருமே பார்த்தீங்கன்னா கலந்து கொண்டனர். வெள்ள சேதம் குறித்தும் வழங்கப்பட வேண்டிய நிவாரணத் தொகை குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மிக்சம் புயல் வெள்ளத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்கப்படும் என்று, வெள்ளத்தால் உயிரிழந்த குடும்பத்திற்கு இழப்பீடு தொகை ₹400,000 to 500,000 உயர்த்தி வழங்கிடவும், சேதமடைந்த குடிசைகளுக்காக ஏற்கனவே வழங்கப்படும் தொகை ₹5,000 to ₹8,000 உயர்த்தி வழங்கிடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். 2015 ஏற்பட்ட சென்னை பேரளவின் போது பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒன்றுக்கு 5000 ரூபாய் வெள்ள நிவாரண நிதியாக அப்போதைய அதிமுக அரசு வழங்கியது. இதற்காக கணக்கெடுப்பு குழுவினர் அமைக்கப்பட்டு வெள்ளம் பாதித்த குடும்பங்களை வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு நடத்தினர். அதன் பின் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் வங்கிக் கணக்கிற்கு 5000 ரூபாய் நிவாரணம் அளிக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை 5000 ரூபாய் நிவாரணத் தொகை பாதிக்கப்பட்ட குடியிருக்கும் பகுதியில் உள்ள நியாய விலை கடைகள் மூலம் ரொக்கமாக வழங்கிட தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. பெரும் வெள்ளத்தால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் அதிகப்படியான கட்டுப்பாடுகளை விதித்து மக்களை அலக்களிக்கும் செயலை தவிர்க்க அரசு இந்த நடவடிக்கை கூறப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் நலன் கருதி ரேஷன் அட்டை இல்லாதவர்களுக்கும் வெள்ள நிவாரணத் தொகை வழங்கிடவும், வெளியூரில் இருந்து சென்னைக்கு வேலைக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிவாரணத் தொகை வழங்கிடவும் தமிழ்நாடு அரசு பரிசீலனை செய்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் குறித்து விவரங்கள் பதிவு செய்வதற்கென கணக்கு பணிகளை அரசு துரிதப்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டை இல்லைனாலும், அது மட்டும் இல்லாத உங்களுக்கு வெளியூர்ல இருந்து வந்தாலும் உங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்குவதற்காண்டி அரசு பாத்தீங்கன்னா பரிசீலனை செய்து வந்துட்டு இருக்காங்க. அதனால வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகையும், உயிரிழந்த குடும்பங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 லட்சம் முதல் பாத்தீங்கன்னா நிவாரணத் தொகையும், அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா குடிசை இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா முன்னாடி கொடுத்ததை விட கொஞ்சம் உயர்த்தி பாத்தீங்கன்னா 8000 ரூபாயாக கொடுக்கறது என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனல் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி.